நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. ஒரு புதிய மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அருமையான இந்த நாளில் 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த மாத பிறப்பு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். இன்று அதிர்ஷ்டமான நாளாகவும் அமைகிறது. தன லாபங்கள் இருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். இன்று ஒரு சிலருக்கு சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திருமண யோகங்கள் நிச்சயிப்பது மற்றும் சுப காரியங்களில் கலந்து கொள்வது, சுப விரயங்கள் ஏற்படுவது மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமையான இன்றைய நாளில் மேஷராசி நேயர்கள் அன்னதானங்கள் செய்யவும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, இந்த கிரக சஞ்சாரங்கள் இன்று உங்களுக்கு தன லாபங்களை அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல முயற்சி செய்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய வியாபாரங்களை தொடங்கலாம். பல நாட்களாக நீங்கள் கனவு கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று நிறைவேறும். இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்து நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள். ஒரு சிலருக்கு இன்று ஆன்மீகத்தில் இருப்பவர்களை சந்திப்பதில் அவர்கள் ஆசீர்வாதங்கள் பெறுவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும். மிதுன ராசி நேயர்கள், இன்று வழக்குகளில் வெற்றி கிடைப்பது நீண்ட நாளாக இழுபறியில் இருந்தவைகளுக்கு நல்ல முடிவுகளை பார்க்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியான இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் வருவதும் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஆலய தரிசனங்கள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், இவற்றில் நீங்கள் செலவுகள் செய்வதற்கும் மனதிற்கு திருப்தியும் ஆறுதலும் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மேலும் வெற்றியை தருவதற்கு இந்த குருவாரத்தில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி விளக்கேற்றி அன்னதானங்கள் செய்தாலும் நன்மைகள் உண்டு. கடகராசி அன்பர்கள், 10ஆம் இடத்தில் மறைவில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இன்று நவகிரகத்தில் குருவுக்கு தீபம் ஏற்றவும். மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மற்றும் எலுமிச்சம்பழ சாதம் செய்து நைவேத்தியம் செய்து இதை அன்னதானமாக கொடுக்கலாம். வியாபாரத்தில் கடன் பிரச்சனை இருப்பவர்கள், புதிய வியாபார தொடக்கத்தில் தடங்கல்கள் இருப்பவர்கள் இந்த பரிகாரங்களை இன்று மேற்கொள்ளலாம். 10ஆம் இடத்தில் ராகு மற்றும் புதன் குரு இந்த சஞ்சாரம் இருப்பதனால் இன்று நீங்கள் குரு பகவானுக்கு இந்த பரிகாரங்களை செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமையும் ஓங்கும். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு தன லாபங்களை அதிகரிக்கும். பல நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் தொழில் விஷயத்திலையும் வியாபாரத்திலையும் இன்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். புதிய நட்புகள் மூலமாக வரக்கூடிய வியாபாரங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். பல மடங்குகளுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல உயர்வை தரலாம். கன்னிராசி நேயர்கள், நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன சந்தோஷம் இருக்கும். சூரிய பகவானின் சஞ்சாரம் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த குருவாரத்தில் நீங்கள் பித்ருக்களை நினைத்து அவர்களுக்கு வேண்டுதலை வைக்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியான இன்றைய நாளில் வீட்டில் உங்களுக்கு சுமங்கலியாக இறந்தவர்களை வணங்க இந்த மாதம் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் நிறைவேறும். மேலும் இன்றைய நாளும் உங்களுக்கு சுபமாகவே அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு மறைமுக எதிரிகளால் இருந்த தொல்லைகள், திருமண தடைகள் மற்றும் குழந்தை பாகியங்கள் ஒத்தி போவது, இதற்கு இன்று வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் சிறு வாக்குவாதங்கள் வரலாம். இன்றைய நாளில் இந்த மாதிரி வாக்குவாதங்கள் வந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. புதிய நண்பர்கள், புதிய நட்புகள் மூலமாக சில குழப்பங்கள் உங்களுக்கு நேரிடும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம். புதிய கடன் முயற்சிகளை இன்று தவிர்ப்பது சிறப்பு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகள், குழந்தை பாக்கியத்திற்கான நற்செய்திகளும் இன்றைய நாளில் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் 9ஆம் இடத்தில் செவ்வாய். இந்த பாக்கியத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று வரவேண்டிய விஷயங்கள் கைக்கு வராமலேயே போகும். தட்டி போகக்கூடிய சில விஷயங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். அன்னதானங்கள் செய்வது மற்றும் கருப்பு கொண்ட கடலையை இன்று தட்சிணாமூர்த்திக்கு தானமாக கொடுத்தால் தடங்கலாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறும்.
தனுசு ராசி நேயர்கள், மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல நாளாகவே அமைகிறது. உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல்வலி மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோய் ஒரு சிலருக்கு பாதிப்புகளை தரலாம். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவி உறவில் சிறப்பாக இருக்கும் மற்றும் குழந்தைகளினுடைய நலனும் நன்றாகவே அமைகிறது. வியாழக்கிழமையான இன்றைய நாளில் நவகிரகத்தில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இன்று கொண்டக்கடலை தானம் செய்து அன்னதானங்களும் செய்தால் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. குழப்பங்கள் தீரும். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெறலாம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும். குடும்பத்திலேயும் ஒற்றுமை இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவது, இவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவது சந்தோஷத்தை தரலாம். இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மகர ராசி நேயர்களுக்கு நல்லது. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும். இந்த குழப்பங்களுக்கு உங்களினுடைய உறவினர்களே காரணமாக இருப்பார்கள். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள் இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம். 1ஆம் தேதியான இன்றைய நாள் ஜூன் மாதம் வியாழக்கிழமை காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து மேலும் இன்று பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனையை செய்து வரலாம். கருடனுக்கு தீபமேற்ற இந்த குருவாரத்தில் உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தியாகும். மீனராசி நேயர்கள், கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமமாக இருப்பதனால் இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கலாம். கோதுமை தானம் செய்து இன்று சூரிய பகவானையும் வணங்க உங்களுக்கு சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். இந்த குருவாரத்தில் சூரியனார் கோவிலில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்கினால் மற்ற கிரக தோஷங்களும் தீரக்கூடும். நாள் முழுவதுமே இன்று சற்று சோர்வாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். இன்று யாருக்கு சந்திராஷ்டமம்? மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமமாக அமைகிறது. இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று காலை வேளையில் கோதுமை மற்றும் பச்சை அரிசி இது இரண்டையுமே தானமாக கொடுக்கலாம். இது விநாயகர் ஆலயத்தில் தானமாக கொடுக்கும் பொழுது சூரியன் மற்றும் சந்திரன் இவர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஆறு குடைய சூரிய பகவானால் உடல் ஆரோக்கியங்கள் குறைபாடுகளும் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனினால் மனதளவில் குறைபாடுகளும் ஏற்படலாம். இன்றைய ஜோதிட அறிவியலில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் பேசலாம். இப்போ மனிதனுக்கு வந்து தன்னுடைய எதிர்காலம் தெரியணும்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த எதிர்காலத்தை சொல்லுவது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இல்லை இல்லையா, இது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம்தான். அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனினுடைய ஒரு எதிர்காலத்தை சொல்லுவதை பல விதங்களை கையாண்டார்கள். இப்போ கைரேகை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கைரேகையில் நமக்கு இதனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு கிரகங்கள் தெரியும். இது எல்லாமே நமக்கு கிரகங்களினுடைய மேடு. அதனால தான் ராசிக்கல் மோதிரத்தை அந்தந்த இடத்துல வந்து நம்ம போட்டுக்கிறோம், உடல் ஆரோக்கியத்திற்காகன்னு நான் சொன்னேன். இந்த மேடை வந்து சொல்லும்பொழுது சந்திரனினுடைய மேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் மேடாக இருந்தாலே குடும்பத்தில் நமக்கு நல்ல அதிகமான பாசம் இருக்கும் அப்படின்னு. ஒரு ரேகையை பார்க்கும் பொழுது இது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்களா, எந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவாங்கன்னு. அப்போ அந்தந்த சமயத்தில் ரேகை மாறுமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இது உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்று. இதை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் கரெக்டாக சொல்லுவாங்க, மற்றவங்க தெரியாதவங்க கண்டிப்பாக ஒரு கதையாகத்தான் சொல்லுவார்கள். ஸோ இந்த ரேகையை பார்ப்பது, கிளி ஜோதிடம் பார்ப்பது, நாடி ஜோதிடம் பார்ப்பது, இது எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். எதிர்காலத்தை ஒவ்வொரு முறையில் இது வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைய ஜோதிட சந்தேகமும் பாருங்கள், நேர் அதற்கு சார்ந்த ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாரு. இந்த ஜாதக பலனை எந்த அளவுக்கு நம்பலாம்? இப்போ ஜோதிடம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்கிறாங்க, இது வந்து மூட நம்பிக்கை, இதை மாதிரி ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடம் என்பது என்றைக்குமே உண்மைதான். ஜோதிடர்கள் வேணால் பொய்யாக இருக்கலாம், ஆனால் ஜோதிடம் என்றைக்குமே பொய்ப்பது கிடையாது. ஒரு ஜாதக பலனை நீங்கள் எந்த அளவுக்கு நம்பணும் அப்படின்னு சொன்னால், போய் நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் ஜோசியராக கடவுளாக்குறீங்க. எந்த ஜோதிடம், எல்லா ஜோதிடரும் மனிதர்கள் தான். நீங்கள் போயிட்டு அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவரை நம்ம பெரியாளாக்கிடுறோம்.
ஜோதிடத்தை எப்படி கையாளணும், ஜோதிடத்தை எப்படி நம்பணுங்கிறது, நம்ம அதை எதற்காக என்ன தேவைக்காக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயம், உங்களுக்கு வராத ஒரு விஷயத்தை நீங்கள் போய் கேட்க முடியாது இல்லையா. உங்கள் பையன் வந்து அவன் கெப்பாசிட்டி என்ன படிப்பானோ அதான் வரும். 10 மார்க் வாங்குகிற ஒரு பையனை 100 மார்க் வாங்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது நம்மளுடைய முட்டாள்தனம். அப்போ ஜோசியர் என்ன பண்ணுவார் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 90 மார்க் வாங்குவான், 100 மார்க் வாங்கினானா உங்களுக்கு உண்மை தெரியும், உங்கள் பையன் 10 மார்க் தான் வாங்குவான்ட்டுன்னு. ஸோ ஒரு 10 மார்க் வாங்குகிற பையனை ஒரு 30-40 மார்க் வாங்கிறதுக்கு வேணால் ஜோசியத்தில் நீங்கள் ஏதாவது போய் பரிகாரங்கள் கேட்கலாம். ஆனால் 10 மார்க் வாங்குகிற பையனுக்கு 100 மார்க் வாங்கிறதுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கையாகத்தான் இருக்கும். ஸோ இன்றைய இந்த இன்று நன்று பகுதியில் வந்து நம்மளுடைய ஜோதிட அறிவியல் மற்றும் ஜோதிட சந்தேகம் இது ரெண்டுமே ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக உங்களுக்கு எல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.